தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்ப்பத்தின் கடைசி இரண்டு வாரங்களை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். உங்களுக்கு இனி பிரசவ வலி வர்றதுக்குண்டான நேரம் வந்துடுச்சு. நீ எப்ப வேணாலும் உங்களுக்கு அந்த வலி வரலாம். இந்த பிரசவ வலி எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடிவயிறு மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து விட்டு விட்டு வர்ற மாதிரிதான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அடிவயிறும் முதுகு தண்டும் சேர்ந்து பெயின் ஆகுற மாதிரி இருக்கும். ரொம்ப கண்டினியூஸா உங்களுக்கு பெயின் இருக்காது. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து லைட்டா விட்டு விட்டு அப்பப்ப பெயின் ஆகுற மாதிரி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்துதான் வந்து பெயின் ஆகும். ரொம்ப பெயின் வராது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப யூரின் போயிட்டே இருக்கும், ரொம்ப ஒயிட் படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பெயின் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்க கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆயிடுச்சு, உங்க குழந்தை வெளியே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சிலருக்கு பெயின் வந்தும் அந்த கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இது ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து மாறுபடும். ஒரு சிலருக்கு பெயினே வராது. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அவங்க பாட்டி வச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு நார்மலா பெயின் வர வச்சு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னா டெலிவரி ஆயிரும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் பெயின் வரல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லே பெயின் வர வச்சு நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெயினும் வரல நார்மல் டெலிவரிக்கும் சான்சஸ் இல்லை அப்படின்னா கடைசியில உங்களுக்கு சி செக்ஷன் தான் வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எதுனாலும் இந்த பயப்பட தேவையில்லை, நார்மலா ஹாப்பியா இருங்க. அதுதான் உங்க குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்க குழந்தை வெளியே வர போற டைம் வந்துருச்சு, உங்க குழந்தைய பார்க்க போறோம் அப்படிங்கிற ஹாப்பியோட இருங்க. உங்க குழந்தைய பத்தியே நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெலிவரி பெயின் அது எல்லாமே வந்து ஒரு பெயினாவே தெரியாது. அதனால எப்பயும் போல ஹாப்பியா நார்மலா இருங்க. அதான் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.